ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி ஆஃபிஷியல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் எப்படி வந்து கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணேன், எப்படி எப்படிலாம் நான் வந்து போனேன், என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையும் புட்டு புட்டு சொல்ல போகிறேன் தான் சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாருமே நீ எப்படா நீ போகிற ப்ரோ, எனக்கு சொல்லுங்க ப்ரோ, தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்குவாடில் வந்து மைனஸ் ஆகுது ப்ரோ, ஸ்குவாட் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் சோலோலாம் கண்டிப்பாக போகலாம், போக முடியாதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாத்தையுமே என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன வந்து எப்படி எப்படிலாம் எந்த நேரத்தில் என்னென்ன எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஷவுட் அவுட் பாத்துறோம். சோ யாருக்கு பாத்தீங்கன்னா, அரவிந்த் கேமிங் தமிழ் FF, ஓகேவா, அவர் சேனலுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து சிவன் FF, இவங்க சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்க, ஏதோ நம்மளால முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு 25 இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா. இது வந்து ஹீரோயிக்ல இருந்தது, ஹீரோயிக்ல வந்து ஒரு 300, அதாவது 3300 பாயிண்ட். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏதாவது மண்டே போட்டிங்க, இல்லை பொட்டி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் ஸ்டைலில் எப்படி சாவுறதோ இல்லை டெட் ஆகிறதோ ஏதோ ஒன்று, அதை விட்டுருங்க. ஸோ அந்த நேரத்தில் மண்டே போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு 40 மைனஸ் 50 மைனஸ்ன்னு தருவாங்க. அடுத்த மேட்ச் நீங்கள் வந்து எப்படி வந்து 20 மேலே ப்ளஸ் பண்ண முடியாது, அதுக்கு நான் கேரண்டி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் சிஸ்டம்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் சிஸ்டம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பேட்டில் ஸ்கோர், ரேங்க் ஸ்கோர்னு ரெண்டு தனித்தனியாக பிரியும். அடுத்தது வந்து டெய்லி மிஷின் ஸ்கோர். டெய்லி மிஷின் ஸ்கோர் வந்து 3 மணிக்கு மேலே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 20 ப்ளஸ் தருவாங்க ஃபுல்லாக. நீங்கள் வந்து 25 அளவுக்கு கீழே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆமாம் 25 தான் நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் வந்து நீங்கள் ஒரு கில்லை எடுத்துகிட்டு டாப் 10 இல்லை டாப் 20 வந்து டெட் ஆனீங்கன்னா 20+ ஆயிரும். அது கூட வந்து நீங்கள் எவ்வளோ வந்து பேட்டில் ஸ்கோர், எவ்வளோ வந்து ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் தருவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 10 ஆயிரும். ஸோ ஹீரோய்க்கு வந்து 3 ஸ்டார் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து 10 ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13 தராங்க, என்னன்னு தெரியல, ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து டாப் 1000 வந்து கிராண்ட் மாஸ்டர். ஸோ ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி போனேன், ஸ்டார்டிங் 2:30 ஆரம்பிச்சு சீசன் கரெக்டாக வந்து கவனிங்க, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், முழுசாக வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும், அதே மாதிரி ஐடியா கிடைக்கும். ஸோ அதை நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார்டிங் 2:30 ஆனிச்சா, 2:30 நான் உட்காந்தேன். நார்மலாக வந்து ரொம்பலாம் நேரமே இது பண்ணிக்கல, அது மணி சாப்பிட்டுட்டு கேட்டு நார்மலாக எந்த ஒரு பதட்டமே இருக்காது, எந்த ஒரு பதட்டமே வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஜஸ்ட் நீங்கள் ரேங்க் புஷ், அவ்வளோதான் ரேங்க் புஷ் விளாண்டுட்டு நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் நீங்கள் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து தூங்கதாக இருந்தால் வந்து தூங்கிடுங்க, கன்ஃபார்ம் தூங்கிடணும், ஏன்னா நல்லா தூங்கிட்டேன் சொல்கிறேன் முழுசாக. ஸோ 2:30 ஆரம்பிச்சோன்னா 2:30 ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 9 மணிக்கு நினைக்கிறேன், 9 மணி 8 மணிக்கெலாம் வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கால் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் டாப் 55 இருக்கீங்க ப்ரோ, பிளாட்டினம் 2 டாப் 55 வந்துட்டீங்க, டாப் 61 வந்துட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு வந்து 75 இருந்தேன், அடுத்து பார்த்தீங்கன்னா 61 போனேன், அடுத்து 55 போனேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இதில் இன்னும் எண்டே இருக்கிற குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து, எப்போ நான் டாப் 55 போயிட்டார் சோலோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, கேம்லே வந்து மெசேஜ் பண்ணாங்க, கேம்லேருந்து ப்ரோ நீங்கள் டாப் 55 ரீஜன் ப்ரோ, வேறு மாதிரி ப்ரோ, வேறு மாதிரி விளாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னடா அது, நம்ம வந்து நார்மலாக தான்டா விளாண்டோம், நம்ம வந்து ஒரு வேளை வந்து நம்ம டெவலப் ஆகிடமா இல்லை எல்லா பிளேஸும் குறைஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்டாட்டிக்ஸ் அந்த இதை பார்த்தோன்னே, ஸ்டேட்ஸ் பார்த்தோன்னே, சீசன் ஸ்டேட்ஸ் அந்த ரேங்க்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புனேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தப்பு பண்ணுற மாதிரி தான் எல்லாருமே வந்து நான் எல்லாத்தையும் நான் வந்து குறை சொல்ல சொல்கிறேன். இல்லை நார்மலாக பிளேயர்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு வந்து இப்போ ஒரு எனிமையை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்னு தோணும், போய் அவனை போய் கையில் கண்டு இருந்தால் போய் அடிக்கிறானு தோணும், அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 பேர் நின்று சேர்ந்து அடிச்சிட்டாங்க, அதனால 40 மைனஸ் டைமண்ட் 1 கரெக்டாக 40 மைனஸ் ஆனிச்சா அப்படியே ரீஜன்லேருந்து இறங்கிட்டேன். ரீஜன்லேருந்து இறங்கி கரெக்டாக 4 பாயிண்ட் ப்ளஸ் ஆனால் 100 டாப் 100க்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு சுச்சுவேஷன். ரொம்பவே வந்து சிக்கமான ஒரு சுச்சுவேஷன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்னால் ப்ளஸ் பண்ணவே முடியல, அப்படியே நின்றுட்டேன்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக 3000 இல்லை சம்திங் வந்து 2600 எவ்வளோ வந்து சம்திங் அந்த பாயிண்ட்டில் எப்படியே 19 அப்படி நின்றுட்டே இருந்தேன். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த பாயிண்ட்லேயே இருந்திருப்பேன். அந்த பாயிண்ட்டை ஏற்ற முடியாத இறக்க முடியாத அப்படியே ஸ்டேபிளாக இருந்துச்சு. 14, 15 அந்த மாதிரி, அப்புறம் வந்து திடீர்னு வந்து தான் 22 மைனஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் மட்டும் நான் கரெக்டாக விளாண்டுருந்தேன், நான் நேரத்துக்கு நான் ரீஜன் போயிருப்பேன் கன்ஃபார்ம். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் நிறையா ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக, ஏன்னா வந்து செம்மையாக இருந்துச்சு அந்த நேரத்துலலாம் போகும்போது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க உண்மையிலுமே. ஸோ சோலோவில் போக முடியாதனால இல்லை, நீங்கள் ஸ்டார்டிங்கில் டெட் ஆகாதான் இருந்தாலே போதும், அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஸோ கிராஸ் ஃபயர் வந்து இதை மட்டும் நல்லா கவனியேன். கிராஸ் ஃபயர் பற்றி இப்போ தான் சொல்ல போகிறேன். கிராஸ் ஃபயர்னு வந்தால் கிராஸ் ஃபயர்னா தேர்ட் பார்ட்டி, ஓகேவா.
ஸோ உங்கள் இதில் கிராஸ் ஃபயர் தான் சொல்லுவீங்க. சரி ஓகே, கிராஸ் ஃபயர் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோனோ வச்சுக்கோங்க. க்ரோனோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து போடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு மேட்சுக்கு ஒரு நாலு தாட்டி போட முடியும்னு வச்சுக்கோங்களேன். எனிமையை பார்த்தா மட்டும் இறங்கினோடனே தயவு செஞ்சு போட்டுட்டு ஓடாதீங்க. எனிமையை பார்த்தா மட்டும் அட்லீஸ்ட் வந்து அவங்க கிட்டக்க வந்து நல்ல கண் வச்சுருக்கானோ இல்லை வந்து அடிக்க வரானா மட்டும் போடுங்க. மற்றபடி நீங்கள் ரன்னிங் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது, ஓப்பன் ஓடிட்டு இருக்கும்போது அடிக்கும் போது நீங்கள் க்ரோனோ போட்டுக்கலாம். க்ளோவால் போடுறதுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு வராது டக்குன்னு சில பேருக்கு. ஸோ மேபி வந்து வரத்துக்கு சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நான் க்ரோனோ தான் போடுவேன் நான். ஏன்னா வந்து க்ரோனோ போட்டால் டக்குன்னு வந்து ஷீல்டு கிரியேட் ஆயிரும், அவன் எங்கே இருக்கான்னு டக்குன்னு பார்த்து அடிக்கலாம். அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச கன் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு நல்ல கன் ஸ்கின்னும் இருக்குது, நல்ல கன் இருக்குது, பட் ஆனால் அது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது, உங்களுக்கு பிடிக்காது அந்த கன். அப்போனா அந்த கன்னை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச கன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஓப்பனில் ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து சிக்கோம் தான் இந்த இடத்துல பாருங்கள். நிறையா எனக்கு சிக்கோம் தந்திருப்பான். ஏன்னா அவன் எம்ஐ டூ பியில் வந்து அவன் எனிமி வந்து எம்ஐ டூ பின்னு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வா கரெக்டாக வந்து 120 நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சரியாக தெரில, எனக்கு 120 தான் டேமேஜ் விழும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரன்னிங்கில் இருங்க மூவ்மெண்ட்டு. ஏன்னா அவன் மோக்கம் வச்சுருப்பான், ரன்னிங்கில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து டாச் பண்ண முடியும் புல்லட்டை, இல்லைனா அவன் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் ஜேர்னி கிட்ட வருவோமா. கிராண்ட் மாஸ்டர் ஜேர்னி கரெக்டாக வந்து டைமண்ட் ஒன்ல என்னால் போக முடியலையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மணி போல் என்ன பண்ணேன் நான், ஒரு டைமண்ட் 3 நினைக்கிறேன், டைமண்ட் 3 or 4 கிட்டே ரீச் பண்ணுறேன் நான். 2 மணி 3 மணிக்குள்ளே ரீச் பண்ணிட்டேன் நைட்டு. ரீச் பண்ணிட்டு என்னால் வந்து சத்தியமாக முடியல, எனக்கு ஃபோனும் வந்து ஃப்ளிக்கரிங் ஆகிட்டு ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே ரொம்ப வந்து உங்களுக்கு சிக்கம் கொடுத்து. இல்லை காமெடி என்னன்னா, ஃபோனோட ஸ்க்ரீன் அப்படியே தகதகன்னு ஆடுறப்ப அந்த ட்ராக் அடித்தா ஹெட்ஷாட் நல்லா விழுந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு நல்லது நடந்துச்சு. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து நைட் நான் வந்து தூங்கிட்டேன், கரெக்டாக ஒரு 3 மணி போல் தூங்கிட்டேன். 3 மணிக்கு தூங்கிட்டு காலையில் வந்து ஒரு அடுத்த நாள் காலையில் வந்து 11 மணிக்கு எழுந்தேன். 11 மணிக்கு எழுந்து பார்த்தா நைட்டு, அதாவது 6 மணிக்கு என்னை எழுப்பி விட்டாங்க என் கசின் வந்து. டே ஏந்துடுறா டே, இன்னும் 100 பாயிண்ட்டா 70 பாயிண்ட்டா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்து போட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு அதுக்கு முன்னாடி நல்லா செம்மையான வேலை. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து சரியான டயர்டாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிராண்ட் மாஸ்டர் ஜேர்னி கரெக்டாக வந்து ஒரு 11 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சரி விட்டுடலாம் ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, எதுக்கு ப்ரோ ப்ரோட்டு உடம்பு போட்டு ஸ்டெயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 பேர் சொன்னாங்க. ஒரு சில பேர் அதாவது வந்து இருக்காங்க, அவங்க வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக, நான் நல்லா வந்து கொஞ்சம் இது கிடச்சோன்னு நான் சொல்கிறேன், அவங்க நிறைய பேர் பேர்லாம் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க வந்து நீ புஷ் பண்ண ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வெறித்தனமாக வந்து புஷ் பண்ணி அன்னைக்கு சாயங்காலமே நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிட்டேன்னு சொல்லலாம். ஸோ வெறித்தனமாக இருந்துச்சு உண்மையிலையும். 519 வரைக்கும் ரீச் பண்ணேன். அதுக்கு மேலே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனும் வந்து சரியில்லை நம்மள்ட்ட, அதே சமயம் வந்து நம்மளால் வந்து கொஞ்சம் வந்து முடியல. ஓகேவா, இதுதான் உண்மை. ஸோ வந்து ஸ்குவாடு வந்து நான் வந்து போக மாட்டேன். மோஸ்ட்லி ஸ்குவாடு வந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப டஃப்பாக வராங்க எனக்கு தெரிஞ்சு. சோலோ வந்து இருக்கிறதுல கொஞ்சம் ஈஸிப்பா. இந்த இடத்துல பாருங்களேன், சரியான ஒரு டீம் அப் நடந்திருக்கும். இந்த நான் வந்து ஒரே ஒரு ஹேக்கர் தான் பார்த்தேன். ஓகேவா, இதை மட்டும் நான் நல்லா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ஹேக்கர் தான் நான் வந்து கேம்லே பார்த்தேன் இந்த சோலோலே. இந்த ஆட்டி புஷ் பண்ணும்போது அதுக்கு மேலே ஹேக்கரே வந்து பார்க்கல. அந்த ஹேக்கரையும் நான் வந்து இது கில் பண்ணுறேன் நான். அதுக்கும் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இந்த இடத்துல பாருங்கள், டீம் அப் பண்ணாங்களா முடிச்சிட்டேன் நான். இந்த இடத்துல நல்லா நான் ஹெட் தூக்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பேன், பட் ஆனால் உழுவில் ஏன்னு தெரில. ஸோ மேபி ஏதாவது இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, நான் செட் தருவேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஓகேவா, டாட்டா, பாய் பாய்.